ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பேசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா, எக் பிளான்ட் வச்சு இன்னொரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் தந்தூரி பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள் வீடியோ வந்து. எக் பிளான்ட் வச்சு ஒரு தந்தூரி ஸ்டைலில் ஒரு டிஷ் போட்டிருப்போம், நல்லாவே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எக் பிளான்ட்டும் எக்கும் வச்சு ஒரு டிஷ்ஷுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபனை ஃபில் பண்ணுற மாதிரி, நம்ம வயிற்றை ஃபில் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து இது ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரை ரேஞ்சுக்கு அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதில் பார்த்திங்கன்னா சென்டர் பார்ட்டை ஜென்ட்லாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதையும் தூக்கி போட வேணாம், அதை கட் பண்ணி நம்ம முட்டையை வச்சு தான் சொன்னேன் இல்லைங்களா, அது கூட இதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அந்த சென்டர் பார்ட்டை எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன். நம்ம ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா எக் பிளான்ட் பார்த்திங்கன்னா நான் பாதி எக் பிளான்ட் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன், பெரிய கத்திரிக்காய். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பார்ட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பொடியாக தான் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக நறுக்கினீங்கன்னா உங்களுக்கு அது வேகாது. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணுன்னா நீங்கள் குட்டி குட்டியாக தான் நறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து அந்த சென்டர் பார்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷ் மேலே இருக்கிறத மட்டும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிக்கணும். அதே போல் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள், வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சால்ட், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பைஸியாக வேணுன்றதுனால நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து பவுடர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஷேலோ ஃப்ரை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். டீப் ஃப்ரை பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம சென்டராக வச்சுட்டு ஜென்டிலாக வந்து ரெண்டு ஸ்பூன் அதில் விடுங்க. அதே போல் இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா ஒன்று செய்ய முடியும். நம்ம தவ்வால் வச்சோன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வச்சு ஒரு அஞ்சு பீஸோ ஆறு பீஸ் வந்து ஒரே டைமில் நம்மக்கிட்ட பெரிய தவாவாக இருந்தால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் வச்சு ஒரே டைமில் செஞ்சிடலாம். ஸோ நம்ம தவாவில் வைக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், அது இன்னுமே ஈஸி. உங்களுக்கு ஆயிலும் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம் நம்ம இதில். ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஷேலோ ஃப்ரை ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெண்டு டைப்பும் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸ்பீடாக வச்சிங்கன்னா முட்டை ஆக்சுவலாக நல்லா வெந்துடும். அதில் சென்டராக போட்டிருக்கேன் அந்த எக் பிளான்ட்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வித்தின் 7 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இது ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு வயிறும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஃபில் ஆகிடும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம வந்து இதை இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணுற பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.